மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட கருவேலம்பட்டி பகுதியில் உள்ள ரயில்வே கேட் அருகே அடையாளம் தெரியாத நபர் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் மற்றும் திருமங்கலம் டிஎஸ்பி வசனகுமார் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட நபர் திருநெல்வேலியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவரது மகன் கிருஷ்ணகுமார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர் மீது திருநெல்வேலி பகுதியில் பல்வேறு காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளன. இன்று மதியம் மதுரை கூத்தியார்குண்டு அருகே உள்ள கருவேலம்பட்டி ரயில்வே கேட் பகுதியில் காரில் வந்த 5 நபர் கொண்ட கும்பல் கிருஷ்ணகுமாரை தரமாறையாக வெட்டி தடைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த கிருஷ்ணகுமாரின் உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு சம்பவ இடத்தில் ஆஸ்தன்பட்டி காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் கை நகர் நிபுணர்களுடன் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் தொழில் போட்டி காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டுள்ளாரா இல்லை முன்பகை காரணமாக பழிக்கு பழி எதுவும் கொலை செய்யப்பட்டுள்ளதா என்பதை கொண்டு விசாரணை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.